गुड आफ्टरनून स्टूडेंट्स, टुडे वी डिस्कस अबाउट द टॉपिक यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड। ऑलरेडी लास्ट क्लास वी स्टडीड अबाउट द मैग्नेटिक फ्लक्स एंड मैग्नेटिक फ्लक्स मुना पातम द प्रॉपर्टीज ऑफ मैग्नेटिक दैट इज मैग्नेटिक फील्ड लाइन्स मैग्नेटिक प्रॉपर्टीज ऑफ मैग्नेट एंड नॉर्थ पोल साउथ पोल ऑफ द मैग्नेटिक फील्ड नंबर डिस्कस पन्नो लास्ट क्लास। टुडे वी डिस्कस अबाउट द न्यू टॉपिक यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड एंड नॉन यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड। ओके, यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड व्हाट इज नॉन यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड। यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड दिस इज यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड एंड नॉन यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड इज टुडे टाइटल। ओके, the uniform magnetic field that is the magnetic field is said to be uniform if it has a same magnitude and direction at all the points appdi solranga at all the points in the given region appdi idhukku example enna solranga na locally earth magnetic field is a uniform magnetic field அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு திஸ் லைன்ஸ் ஒரே என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஆர்டராக வந்து என்னது ஒரே சேம் ரீஜியன் சேம் டைரக்ஷன் ஒரே யூனிஃபார்மாக ஒரே சேம் டைரக்ஷன் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோமனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, அதே சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் எங்கே இருக்குன்னா இந்த எஜஸ்லையும் இருக்கும். சரியா, இப்போது அதாவது த நம்பர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் லைன்ஸ் தி நம்பர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் லைன்ஸு அட் ஏ பாயிண்ட் இன் வே விச் இஸ் பிளேஸ் அப்படின்றப்ப இன் எவரி இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் இன் ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட் மேக்னிடியூடுனா என் மதிப்பு ஒரு டைரக்ஷன் வந்து எப்படி தான் இருக்கணும் சேம் டைரக்ஷனாக இருக்கும் சேம் டைரக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அப்படி தான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் திஸ் இஸ் கால்டு நோன் ஆஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் லைன்ஸு ஃபைவ் லைன்ஸ் இருக்குது. சரியா, இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக அதில் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுல என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு செட் டு பி யூனிஃபார்ம், ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும், மேக்னிடியூடு வந்து சேமாக இருக்கும், ஆல் டைரக்ஷனாக இருக்கும் இந்த கிவன் ரீஜன். எக்ஸாம்பிள் வந்து லோக்கலி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம் சொல்கிறாங்க. த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த எர்த்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ மேக்னெட்டிக் நீடில் அல்லது மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்கூல்லே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு பிளேஸில் போய் வச்சு போகிறோம். அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்து என்னாகும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷனில் தான் வந்து என்னாகும் இந்த மேக்னெட்டிக் நீடில் அது மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து அது பிளேஸ் ஆகும். அதாவது நார்த் போல் பக்கமும் சவுத் போல் பக்கமும் சொல்கிறாங்க என்னாகும் சஸ்பெண்டட் பை அ ஒயர். இந்த மேக்னெட்டிக் நீடில் அது மேக்னெட்டிக் ஒயர் மேக்னெட்டிக் காம்பஸ் இஸ் சஸ்பெண்டட் பை அ ஒயர் த ஃபைனலி இட் கெட்ஸ் த பொசிஷன் ஃபார் நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த எர்த்து ஹேஸ் எ சேம் வேல்யூ ஓவர் த என்டையர் ஏரியா ஆஃப் யுவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டையர் ஏரியா ஆஃப் யுவர் ஸ்கூல் என்ன அர்த்தம் நம்ம ஸ்கூலில் இங்கே வேறு வேறு பிளேஸில் வச்சு பார்த்தோம்னாலும் எல்லாம் சேமாக தான் இருக்கும். தட் இஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸாம்பிள் ஃபார் என்ன சொல்கிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செட் டு பி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செட் டு பி நான் யூனிஃபார்ம் த மேக்னெட்டியூட் ஆர் டைரக்ஷன் போத் வேரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செட் டு பி நான் யூனிஃபார்ம் இஃப் த மேக்னெட்டியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் வேரி அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இந்த ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் பார் மேக்னெட் அப்படின்றோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஏபிசி மூணு டயக்ராமே பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து என்னது அப்படின்னா
நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு வந்து என்னது ஒரே யூனிஃபார்மாக இல்லை. அது இல்லாமல் மேக்னிட்யூட் வந்து எப்படி இருக்குது? இப்போ ஒரே யூனிஃபார்மாக இல்லைன்னா இங்கே என்ன வாட்ஸ் மீனிங் தேட்? இங்கே பாருங்கள், இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் பாருங்கள், அதுக்கடுத்து தேர்ட் லைனை காணும். தேர்ட் லைன் இருக்குது, அதாவது இந்த மூணு லைன் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்குது, இந்த த்ரீ லைன்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்குது. பட் இந்த டூ லைன்ஸ் வந்து என்ன ஆகுது, இட் மேக்கிங் சம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரியே ஹியர் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஹியர் சேம் லைன்ஸு தான், சேம் டிஸ்டன்ஸு தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கவ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் ஃபீல்டு ஏரியா கவர்டு பை த பர்டிகுலர் சேம் டிஸ்டன்ஸு. பட்டு இட் இஸ் கர்வ்டு பார்த்தா இருக்குது, இட் இஸ் கர்வ்டு பார்த்தா இருக்குது. சரி, ஆல்சோ வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் எங்கே பாசிபிள், இதெல்லாம் எங்கே பாசிபிள் அப்படின்னா இது மூணு கேஸும் என்னது இந்த இடத்துல பாசிபிள். சரியா? இப்போது இன்னும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், மேக்னெட்டிக் போல்டு ஃபீல்டு வந்து போல் ஸ்ட்ரென்த்தில் அதிகமாக இருக்கும், இங்கேயே போல் ஸ்ட்ரென்த்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் மெட்டீரியலில் இல்லையா. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை பொறுத்த வரைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு ஃப்ரம் த பவர் மேக்னெட் பொறுத்த வரைக்கும், ஃப்ரம் தி பவர் மேக்னெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போல் ஸ்ட்ரென்த்தில் இட் ஹேவிங் ஸோ மெனி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மேக்ஸிமம் இந்த போல் ஸ்ட்ரென்த்து, த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மினிமம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மினிமம் இந்த என்னது அரவுண்ட் த பவர் மேக்னெட் ப்ரௌன் பவர் மேக்னெட் விட்டு கொஞ்சம் வெளியில் போகிறப்ப. சரிங்களா? அப்போ இந்த யூனி லைன்ஸ் வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஹியர் த யூனிஃபார்ம் ஃபீல்டு வந்து இங்கே யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, வி கேநாட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சரியா? ஸோ தட் திஸ் இஸ் அ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதை இதை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்பிள் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபீல்ட் ஆஃப் ஏ பார் மேக்னெட்டிஸு என்னது எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் ஆஃப் செகண்ட் டயக்ராம் வந்து என்னது டைரக்ஷன் ஆஃப் நாட் கான்ஸ்டன்ட், போத்து மேக்னெட்டியூட் டைரக்ஷன் ஆர் நாட் கான்ஸ்டன்ட். அண்ட் டி டயக்ராம் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பார் மேக்னெட். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது, அதாவது ஃபோர் நாலு டயக்ராம் இருக்கு இல்லையா, ஏபிசிடி, இந்த ஃபோர்த் டயக்ராம் நாலு டயக்ராமே என்னது இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைங்களா. அதுக்கடுத்து ஒரு சம் பாருங்கள், கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கம்மிங் அவுட்டு கம்மிங் அவுட் ஃப்ரம் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கண்டெய்னிங் மேக்னெட்டிக் டைபோல் சி பார் மேக்னெட் ஆஸ் ஓன் இன் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கம்மிங் அவுட் ஃப்ரம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கண்டெய்னிங் மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் டைபோல், மேக்னெட்டிக் டைபோல்னால் என்ன அர்த்தம், வாட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல், நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கணும், நார்த் போல் டூ போல்ஸ், டூ போல்ஸ் அண்ட் ஆப்போசிட் ஆர் ப்ரெசண்ட்டு அண்டு இட் மேக்கிங் சம் டிஸ்டன்ஸ், இட் மேக்கிங் அட் ஏ டிஸ்டன்ஸ் தட் இஸ் நோன் அஸ் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ த கால்குலேட்டட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் த ஃப்ரம் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கண்டெய்னிங் எ மேக்னெட்டிக் டைபோல் மீன்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். த பார் மேக்னெட் ஆஸ் ஒன் இன் ஃபிகர், இப்போ இங்கே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிலிண்ட்ரிக்கல் டியூப்புக்குள்ளே வச்சுருக்காங்க பார் மேக்னெட். இப்போ நார்த் போல் டு சவுத் போல் என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போகும், நார்த் போல் டு சவுத் போல் அவுட் சைடு த மேக்னெட், அவுட் சைடு த மேக்னெட் நார்த் போல் டு சவுத் போல் த மேக்னெட் எலிமெ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இஸ் பாசிபிள். ஓகேவா? நான் அவுட் போல் அவுட் சைடு த ஃபீல்டு நார்த் போல் டு சவுத் போல் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். பட் இன்சைடு த மேக்னெட், இன்சைடு தி மேக்னெட் சவுத் போல் டு நார்த் போல். இங்கே கொஷின் என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கம்மிங் அவுட் த ஃப்ரம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கண்டெய்னிங் எ மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்றோம். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
solution பாருங்க the total flux னாவே நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா the number of magnetic lines of force crossing through given area that is magnetic flux நாம என்ன பண்ணிருக்கோம் last class discuss பண்ணிருக்கோம் last class already we discussed the magnetic flux is nothing but the number of lines the total magnetic flux is defined as the number of magnetic lines of force given through given area அப்படினு சொல்லி பார்த்தோம் ஓகேவா now அந்த basic formula வை இங்க கன்சிடர் பண்றோம் the total flux emanating from the closed surface S enclosing the dipole 0 அப்படினு சொல்றோம் சரிங்களா the total flux emanating from the emanating னா என்ன அர்த்தம்னா எமிட் ஆகிறது அதாவது ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் னு அர்த்தம் இந்த இடத்துல எமனேட்டிங் பக்கத்துல என்ன பண்ணீங்க the total flux starting னு வேணா எழுதிக்கோ இது total flux emitting அல்லது emanating னா ஸ்டார்ட் ஆகுறது வரது from எங்க இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் from the closed surface S இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ்ஸுக்குள்ளே தான் வந்து என்ன ஆகுது நடக்குது அண்ட் ஃப்ரம் என்க்ளோசிங் த டைபோல் இஸ் ஜீரோ சரி அது டைபோல் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் ஏன் டைபோல் ஜீரோன்றோன்னா அந்த பை பி ஈக்குவல் இந்த ஃபார்முலா அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா பை பி ஈக்குவல் டு க்ளோஸர் இன்டெகரல் பி வெக்டர் டாட் டிஏஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் பி வெக்டர் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு டிஏ இஸ் நத்திங் பட் ஏரியா பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் here the integral taken over the closed surface since no isolated magnetic dipole அதாவது மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து என்ன இல்லைன்னா தனியாக இருக்காது சரியா மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து என்ன இல்லை தனியாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் மோனோபோலாக இல்லை மோனோபோல்னா என்ன அர்த்தம் ஐசோலேட்டட் போல் எக்ஸிஸ்டு த இன்டெகரல் ஆல்வேஸ் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ த இந்த க்ளோஸ்ட் இன்டெகரல் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ திஸ் இஸ் சிம்லர் டு காஸஸ் லா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த கொஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா இந்த காஸ்லாம் படிச்சிருக்கீங்களா பாஸ் காஸ்லாம் பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு படிச்சிருக்கீங்களா பை ஈக்குவல் டு பை ஈக்குவல் டு கியூ இன்ட்டு ஒன் டிவைட் பை எப்சிலான் நாட்னு சொல்லுவாங்க அல்லது கியூ டிவைட் பை எப்சிலான் நாட்னு போடலாம் பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் ஓகேங்களா இங்கே த டோட்டல் ஃப்ளக்ஸ் எமனேட்டிங் ஃப்ரம் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் இன்க்ளூசிங் த டைபோல் இன்க்ளூசிங் தி டைபோல் இஸ் ஜீரோ ஹியர் பை பி ஈக்குவல் டு இன்ட் க்ளோஸ்டு இன்டெகரல் பி வெக்டர் டாட் டிஏஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் இதை பி வெக்டர் டாட் டிஏஸ் ஈக்குவல் டு ஏன் ஜீரோ போகிறோம் டாட் ப்ராடக்ட் இருக்கப்போ என்ன ஆகும் காஸ்ட் ஹீட்டாக வரும் சரியா காஸ்ட் ஹீட்டாங்கிறப்ப என்ன வருங்க பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் போடுவோம் இல்லையா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோமே அப்படியே ஒரு பேஜ் அப்படியே முன்னாடி பாருங்கள் பி வெக்டர் டாட் ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம் ஸ்பெஷல் கேஸு டீட்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோ டீட்டாஸ் ஈக்குவல் டு நைன்டீன்லாம் பார்த்துருப்போம் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இந்த பி வெக்டருக்கும் இந்த ஏரியா சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் வந்து ஆங்கிள் வந்து டீட்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அது வேல்யூ வந்து என்ன இருக்கும் காஸ் ஜீரோவோட வேல்யூ ஒன்று காஸ் காஸ் ஜீரோ ஒன்று அப்போ பிடிஏ அப்படின்னு பார்த்துருப்போம் அதேமாதிரி காஸ் நைன்டி ஜீரோனா ஒரு கேஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அந்த கேஸ் தான் இங்கே கன்சிடர் பண்ணுறோம் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஹென்ஸ் அதுக்கு என்ன காரணம் இன்டெகரல் டேக்கன் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் சின்ஸ் நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் போல் அப்படின்னு சொல்கிறோம் சின்ஸ் நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் டைப் மேக்னெட்டிக் போல் அப்படின்னு சொல்கிறோம் தட் இஸ் மேக்னெட்டிக் மோனோபோல் கன்சிடர் பண்ணி சொல்கிறோம் சரியா திஸ் இன்டெகரல் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ இப்போ க்ளோஸ் இன்டெகரல் பி வெக்டர் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் திஸ் இஸ் சிமிலர் டு த காஸ்லா அப்படின்றோம் மேக்ஸிமம் இது வந்து என்னது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் சொல்லிடலாம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படி டயக்ராம் பாருங்கள் டயக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சர்ஃபேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப மேக்னெட்டிக் டைபோல் சே இது பார் மேக்னெட் சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பி வெக்டர் டாட் ஆங்கிள் டீட்டா வந்து என்ன பண்ண முடியாது எங்கேயும் மென்ஷன் பண்ண முடியாது ஸோ பி வெக்டர் டாட்டு டிஏ அப்போ ஈக்குவல் டு என்னது ஜீரோ வரும் அப்போ காஸ் ஜீரோ ஒன்று வரும் இப்போ பி வெக்டர் டாட் டிஏ வெக்டரோட ஃபைனல் வேல்யூ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சாரி கிவன் த கிவன் டேட்டாவை பாருங்கள்
magnetic flux coming out from the closed surface containing a magnetic dipole அப்படின்னு சொல்லுவோம். Containing a magnetic dipole. இப்போ பவர் மேக்னெட் சரி எக்ஸாம்பிள் 3.4 மட்டும் நான் வருது உங்களுக்கு ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் 3.4 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் 3.4 வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்ட்டு ஸ்டாஃபை டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அது வந்து இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து கம்மிங் அவுட் த ஃப்ரம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் சொல்கிறாங்க. அது எப்படி ஜீரோ ஆகுது ஏன் ஐடியா உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். பட் எனக்கு வந்து சடனாக டக்குன்னு ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு வந்து அந்த அந்த எக்ஸாம்பிள் 3.4 நெக்ஸ்ட் கிளாஸு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அதை சொல்லிவிட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அடுத்த டாபிக் ஆரம்பிப்பேன். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எக்ஸாம்பிள் 3.4 நெக்ஸ்ட்டு கிளாஸு உங்களுக்கு எப்போ வந்தாலும் சரி அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு நான் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த டாபிக் நடத்துவேன். ஓகேவா? நான் கூலும்ஸ்லாம் பாருங்கள், கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம், கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் லெசனில். நான் ஃபஸ்ட் லெசனில் மேக்ஸிமம் எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி சொன்னோம், அல்லது எதெல்லாம் நீங்கள் படி ஃபஸ்ட் லெசன் ஏன் படித்தா தான் தேர்ட் லெசன் ஈஸின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அது என்ன காரணம்னா இந்த இது ஒரு காரணம். த கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லா ஆஃப் மேக்னெட்டிசம், கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லா ஆஃப் மேக்னெட்டிசம். கன்சிடர் டூ பவர் மேக்னெட் ஏ அண்ட் பி ஆஸ் ஒன் இன் ஃபிகர். இந்த டயராம் கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம், 3.1 டயராம் அப்படியே பாருங்கள். ஆல் ஆஃப் யூ சி யுவர் புக் ஆல்சோ. வந்து நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் ஏ அண்ட் நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் பி, சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் ஏ அண்ட் த சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் பி ப்ராட் க்ளோஸர் த ரிப்பல் ஈச் அதர். அதாவது எப்படி நார்த் போல் என்னாகும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு சவுத் போல் என்னாகும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு பார் மேக்னெட்டோட நார்த் போலும் ஒரு பார் மேக்னெட்டோட சவுத் போலும் பக்கத்து பக்கத்தில் வைக்கிறப்ப என்னாகும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு பார் மேக்னெட்டுடைய சவுத் போலும் இன்னொரு பார் மேக்னெட்டுடைய நார்த் போலும் பக்கத்து பக்கத்தில் வச்சு என்னாகும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம். அதை தான் இங்கே வந்து என்னது இந்த சென்டென்ஸாக இங்கே சொல்லியிருக்காங்க ஃபோர் லைன்ஸில். அண்ட் அதர் ஹேண்டு இந்த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் ஏ அண்ட் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் பி ஆர் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் ஏ அண்டு த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் பி ப்ராட் க்ளோஸர் த போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எதாவது புரிஞ்சிக்க முடியாத ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நார்த் போலுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னொரு நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாகும் ரிப்பல் ஆகும். ஒரு சவுத் போல் சவுத் போலோட ரிப்பல் ஆகும், அதேமாதிரி ஒரு நார்த் போல் சவுத் போலோ அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் லுக்ஸ் சிம்லர் டு கூலும்ஸ்லா ஃபார் ஸ்டாட்டிக் சார்ஜஸ் ஸ்டடிட் இன் யூனிட் 1. இதே இதுதான் நம்ம எங்கே பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் சார்ஜ் ஸ்டடிட் இன் த யூனிட் 1 இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். யூனிட் 1 வந்து ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட், லைக் சார்ஜஸ் ஆர் ரிப்பல் அப்படின்றோம். லைக் சார்ஜஸ் மீன்ஸ் சேம் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், திஸ் இஸ் லைக் சார்ஜ். அன்லைக் சார்ஜ் மீன்ஸ் ஒன் பாசிட்டிவ் சார்ஜ் ஒன் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ அனாலகஸ் த கூலும்ஸ் லா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வி கேன் ஸ்டேட் த கூலும்ஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம் இந்த ஃபிகர் 3.12 ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இந்த டயக்ராம் பாருங்கள், நார்த் போல் வைக்கிறோம், நார்த் போல் இஸ் நார்த் போல் அண்ட் நார்த் போல் என்ன ஆகுது, மேக்னெட் ஏ மேக்னெட் பி அண்டு ஹியர் ஆல்சோ என்னது மேக்னெட் ஏ அண்டு மேக்னெட் பி. ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், நார்த் போல் என்னாகுது, இங்கேயும் வந்து என்னது தான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு தான். எங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, எந்த பர்டிகுலர் பாயிண்டில் சவுத் போல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன ஆயிருக்கு, இங்கே பென்சில் டச் பண்ணுற வர முடியுது. இங்கே பாருங்கள், இந்த நார்த் போல் இருக்கு இல்லையா, இந்த நார்த் போல் என்ன ஆகுது, ரிப்பல்சிவ் ஆகுது. சரியா?
அதே மாதிரி இந்த மேக்னெட்டையும் இந்த மேக்னெட்டையும் கன்சிடர் பண்ணுங்க, இதுவும் என்ன ஆகுது, ரிப்பல்சிவ் ஆகுது. பட் இதுக்கு அடுத்த டயக்ராம் கீழே பாருங்கள், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி ஆகுதுன்னு காமிப்பாங்க. ஒரு மேக்னெட் ஏவை கன்சிடர் பண்ணுறோம், ஒரு மேக்னெட்டு ஏ, இது திஸ் மேக்னெட் ஏ, திஸ் மேக்னெட் ஏ சவுத் போல் அண்டு நார்த் போல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். சவுத் போல் அண்டு நார்த் போல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், இந்த மேக்னெட் டைபோல்ஸ் பார்த்தோம், மேக்னெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பார்த்த விட்டு என்னாகுது, கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயரில் பார்த்தோம், இந்த கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயரில் தான் வந்து என்ன ஆகுது, மேக்னெட் டைபோல்ஸு மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து என்ன ஆகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். The force of attraction or repulsion between two magnetic poles. The force of attraction or repulsion between two magnetic poles is directly proportional to the product of the poles, pole strengths and inversely proportional to the square of the distance between them. Mathematically, we can write F vector proportional to QMA QMB divided R square into R cap. QMA and QMP are pole strengths of the two poles and R is the distance between the two magnetic poles. So, F vector is equal to K into proportional to cancel பண்ணுறப்ப K into QMA QMP R square into R cap போடுறோம். கண்ணு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபார்முலா பார்த்தீங்களா, F is directly proportional Q1 Q2 by R square into R cap அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருகா, கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் இந்த லா தெரியுதா உங்களுக்கு ஃபஸ்ட்டு, இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் இப்படி வந்து டூ பாயிண்ட்ஸ் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த போல்ஸ் அண்ட் போல் ஸ்ட்ரென்த்தஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ணுறோம், இதோட க்யூ ஒன் க்யூ டூ என்ன பண்ணுறேன் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்படி ப்ராடக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இப்படி ப்ராடக்ட் பண்ணுறப்ப ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த்து அண்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் நான், ஸ்கொயர் பண்ணுறோம். அது என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸு எஃப் வேல்யூ இருக்கும், ஃபோர்ஸு எஃப் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, சரி. ஸோ எஃபெக்டர்ஸ் ஈக்குவல் டு கியூ ப்ரொபோர்ஷனாலிட்டி கியூஎம்ஏ கியூஎம்பி டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப்பு, வேர் கியூஎம்ஏ அண்ட் கியூஎம்பி ஆர் த போல் ஸ்ட்ரென்த்தஸ் ஆஃப் த டூ போல்ஸ் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்றோம். ஸோ எஃபெக்டர்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூஎம்ஏ அண்ட் கியூஎம்பி டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட்யூட் எஃபெக்டர்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூஎம்ஏ அண்ட் கியூஎம்பி டிவைட் பை ஆர் ஸ்கொயர், வேர் கே இஸ் த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ட் ஊஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த சரௌண்டிங் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். கேவோட வேல்யூ என்ன பண்ணுங்கள், மீ நாட் பை ஃபோர் பை அப்ளை பண்ணுங்கள். மீ நாட் பை ஃபோர் பையோட வேல்யூ வந்து என்னென்னா 10 × 10⁻⁷ ஹென்றி பவர் மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10 × 10⁻⁷ ஹென்றி மீட்டர் பவர் −1 சொல்லுவாங்க. இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கு கிவன் சாரி அப்சல்யூட் பர்மிபிலிட்டி, அதாவது மீ நாட்டோட வேல்யூ என்னென்னா அப்சல்யூட் பர்மிபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏர் ஆர் வேக்கும் அண்ட் ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட் ஏ மேக்னெட் பி எஸ் அண்ட் கூலும்ஸ்லாம் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுக்கடுத்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மேக்னெட்டிக் ஃபோர்ஸு ஏர் இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁻³ நியூட்டன். இஃப் த டூ போல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் கால்குலேட் த போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஈச் போல். சரி, இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேக்னெட்டை வந்து பாருங்கள், சவுத் போல் நார்த் போல் வச்சுருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஆர், டிஸ்டன்ஸு ஆர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலை அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்கள் டயக்ராம் வச்சு என்ன பண்ணிடலாம்,
டயக்ராம் வச்சு என்ன ஃபீல்டுன்னு வச்சு திஸ் இஸ் அ சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு.